செக் பீஸா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? சே சே, எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் வைப்பாங்க. கோடிங்க கண்டெய்னர் அப்படியா? கிடையாது. சம்பாதிக்கிறேன் வெங்கலமா 20 நிமிஷத்துல பண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். நெருப்பத்தி என்ன பண்ண நெருப்பு பத்து ஏன்னா சாஸ் இது காஞ்சிரும். அவன் சாப்பிடும் போது ஏன்னா அந்த கடைக்கு வந்து ஏன்
செருப்பு பிய பிய அடிப்பேன். கடைக்கு முதல் நாளே வந்துட்டு நான் கடை நல்லா உட்கணுன்னு என்னன்னா கண்டுபிடிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் முருகேஷ் கடை மாதிரி நீ முருகம்மா கடையிலேருந்து வந்தவன் தான் என் கடையோட வியாபாரத்தை கெடுக்கலான்னு வந்துட்டு. ஆனா மாவு எப்படி கண்டிப்பா காஞ்சி போயிருக்கும், மாவு காஞ்சி போயிருக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி ஊட்டி கழுவி பண்ணிக்கலாம், பரவாயில்ல பண்ணிடலாம், கொஞ்சம் வாஷ் பேஷன் விட்டு கழுவி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன். நானும் தொழில் துரோகம் பண்ண மாட்டேன், ஆக சம்பளம் தர மாட்டேன். போறீங்க எடுக்க முடியும் போயிட்டீங்க என்ன சார் நிறைஞ்சிருக்கு அப்படிமா பிரச்சனை இல்ல, கொஞ்சம் வாஷ்ல போய் சார் நீங்க பார்த்தோன்னே எச்சு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, நாங்கள் தான் சுவாக வச்சு கொடுத்துருவோம் சார். அப்படின்னு வாஷ் பண்ணிடுங்க, சுத்தம் முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஆ போதும் கழுவி வச்சு கழுவி வச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த கடையெல்லாம் பண்ணுவானுங்களா அசாம அப்படி யாரும் பக்கம் சொல்லி எடுத்து அப்படி கொடுப்பானுங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. உங்கள் முன்னே பண்ணி இங்கே பாட்டில் ஓப்பன் தண்ணியை கம்மியாக பண்ணிக்கிறேன், ஏன் நான் ஒன்று கூட்டு இருக்கேன். ஆமாம் சிறுநீர் கழிப்பதையே ஒரு சுகம் அப்படின்னு சொல்லுங்க.